எனக்கு என்னென்னா சரி இதெல்லாம் தலைக்கு வந்து புரிஞ்சால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, தலைக்கு வந்து இந்த லிரிக்ஸ்லாம் புரியாது, தலை நாங்கள் இதை போடுறோம் உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல. சரி அகைன் அவங்க மேட்ச்சுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கன்வே பண்ணாங்களா இந்த மாதிரி, பட் அகைன் எவ்வளோ தூரம் இன்டெப்த்தாலாம் சொல்ல முடியாது. புரியுது. டியூரிங் த மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயர்ஸ் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக கேமில் தான் இருக்கும். ஸோ சாங் எனக்கு அவங்களுக்கு என்ட்ரி சாங் அதெல்லாம், பட் அந்த ஒரு வார்ம் ரிசப்ஷனுங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தோனி அவரே சொன்னார். நான் உள்ள இப்போ இது சொல்கிறப்ப அதுதானே சொன்னார், நான் உள்ள வரப்ப இவ்வளோ பேர் இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் சீசன் ஆடுறேங்கிற பாயிண்ட்லேயே சொன்னார். ஸோ மியூசிக் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக, அது எந்த அளவுக்கு அவங்க இது அந்த மொமெண்ட் எப்படினாலும் செரிஷ் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட் மாதிரி கொடுக்குறது தான் சூப்பர். ஏன்னா ஒரு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு க்ரௌட் அப்படின்றவங்க சேர் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஒரு டைமில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி டவுன் ஆகவும் போகும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரியான சில பாட்டு, இந்த மாதிரியான சில மொமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்கள தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அதை நாங்கள் நிறைய மேட்ச் இப்போ சென்னை மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 16 வருஷம் பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா இத்தனை வருஷமாக மியூசிக்கெல்லாம் அந்த விஷயம் வந்து யாருக்கு ஃபீல் ஆகாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ ரீசெண்டாக அது முக்கியமாக வந்துட்டு இந்த 2 வருஷமாக அது உங்களோட இந்த சீசன்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, அதுக்கு மறுபடியும் ஒரு நன்றி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு, ஓகே நம்ம க்ரௌடுக்கு ஒரு பாட்டு போடுறோம், க்ரௌடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி பிளேயர் அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்கல்ல, அதை இப்போ கோலி வந்து ஒரு டான்ஸை போடுறாரு ஒரு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு? ஏன்னா கோலி வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அத்லெட்டு, அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் 250 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அவருக்காக உயிரை கொடுக்க எத்தனையோ 100,000 பேர் இருக்கிறாங்க ஈசாலா கப் நம்பி, அப்படி இருக்கும்போது அந்த அந்த கோலி நம்ம போடுற ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பாக போடுறாரு, எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு? ஸோ அது யூஸ்வலாக வந்து பிளேயர்ஸ் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க மியூசிக் சாங்ஸுக்கெல்லாம் வந்து, ஏன்னா பண்ண மாட்டாங்க, பட் அதுவே வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா உள்ளே என்ட்ராரப்பவே வந்து கோலி வாசன் அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாப்பி மூடில் தான் இருந்தார். ஸோ இந்த ட்ராக் போட்டு ஆட ஆரம்பித்த உடனே எங்களுக்கே வந்து அதை பார்த்துட்டு, பட் எங்களால் கண்டியூ பண்ண முடியாது அதுக்கு மேலே மியூசிக், பட் அந்த ஒரு சின்ன பிட்டு அவர் டான்ஸ் ஆனது வந்து எங்களுக்கு கன்சோல்லே வந்து யூஆர் லைக் வெரி ஹாப்பி டு சீ தட். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபார் எவர் ரெஜிஸ்டர்ட் இன் தி மைண்ட். சூப்பர். சரி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம், சரியா நீங்கள் வந்துட்டு நம்ம சென்னைன்னு மட்டும் நான் கேட்கல, இப்போ சென்னை விளையாடுவாங்க, சென்னை கூட ஆப்போனண்ட்டாகவும் நிறைய பேர் வருவாங்க, அதுலேயும் நம்ம தமிழ் பிளேயர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருப்பாங்கல்ல, இப்போ அஸ்வின் விளையாடுவார், தினேஷ் கார்த்திக் விளையாடுவாங்க, இந்த மாதிரி விளையாடும்போது எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் மியூசிக் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க? இல்லை சி அந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து இந்த மியூசிக் ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஆங்கிள் ஐபிஎல்ல நான் பர்சனலாக வேறு எதுவும் பார்க்கல. ஸோ இப்போ இந்த நம்ம கோலி இப்போ இதுவே வந்து அந்த ஒன் டேல நடந்துச்சு, பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பெருசாக வந்து மற்ற பிளேயர்ஸ் யாரும் எனக்கு தெரிஞ்சு வார்னர் ஒருத்தர் தான் வந்து இந்த சாங் டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் இந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது, மற்ற பிளேயர்ஸ் யாருமே பெருசாக மியூசிக் ஓரியன்டாக வந்து அவங்க அவங்க ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக கேமில் தான் இருக்கும், கேமில் தான் இருக்கும். ஓகே. அண்ட் க்ரௌடு வந்து எப்பயுமே டிஜே கிட்டே தான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை, தலை இதாக பண்ணுங்க தலை அதை பண்ணுங்க தலை, அந்த மாதிரி வந்துட்டு என்ன மாதிரியான இதெல்லாம் க்ரௌடுகிட்ட இருந்து வந்துச்சு ஜென்னுக்கு இந்த தடவை? ஸோ ஒரு ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் வர மெசேஜஸ் பர்சனலாக கால் பண்ணுறது, என்னன்னா எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராமில் தெரியாமல் என் நம்பர் வச்சுருந்தேன், அதையே நான் ரியலைஸ் பண்ணல ரொம்ப நாளாக. சரி சரி. நான் ஸ்டாப்பாக கால்ஸ் வர ஆரம்பிச்சிது, ஒரு பக்கம் டிக்கெட் கேட்டு இன்னொரு பக்கம் வந்து தலை எனக்கு இந்த பாட்டு போடுங்க அந்த பாட்டு போடுங்க, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண அதில் என் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹட் டு ரிமூவ் த நம்பர். அப்புறம் மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், மெயிலில் சாங் ரிக்வஸ்ட்லாம் மெயிலில் வருது, நான் அடுத்த மேட்ச்சில் வந்து நீங்கள் இந்த தலைக்கு இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பட் ஒரு பக்கம் வந்து சரி யூ கெட் அன் ஐடியா, இப்போ இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா சிலதெல்லாம் வந்து நம்ம அவங்க அவங்க இந்த பிளேயருக்கு போடுங்க அந்த பிளேயருக்கு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, பட் அந்த சாங் வந்து நம்ம நமக்கு மைண்டில் இருந்துருக்கு டக்குன்னு டக்குன்னு வந்து ஒரு ஐடியா. அது மாதிரி அது மாதிரி கிரௌண்டில் வந்து 4:30 கேட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, 7:30 மேட்ச் ஆரம்பிச்சாலும் 4:30 கேட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து கன்சோலுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன பாட்டு போட போறீங்க, இன்னைக்கு இது போடுங்க அது போடுங்க, ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஃபேவரட் ஹீரோ சார் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு தலை பாட்டு போடுங்க, எனக்கு இது தளபதி பாட்டு போடுங்க அப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கேட்கறது ஓகே, அதில் எது சூட் ஆகும்னா சரி, ரெகுலராக நம்ம மற்ற ஈவெண்ட்ஸில் பண்ணுற மாதிரி தான், அந்த அந்த பாட்டு அங்கே போட முடியும்னா கண்டிப்பாக போட போகிறோம், இல்லை சூட் ஆகாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அதை அந்த இடத்துல ஓகே நான் பார்க்குறேன் அவ்வளோதான். ஜடேஜாக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அஸ்வின்டே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, எனக்கு வந்து இன்னும் படம் மச்சான் இது, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டை போட்டு விட்டீங்க. அப்போல்லாம் வந்துட்டு யோ இந்த இந்த டிஜேக்கு நக்கல் பயங்கர நக்கலியா, என்ன பாட்டை போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இப்படி தோணுச்சு, அந்த பாட்டு போடணுன்ற ஐடியா எப்போ வந்துச்சு உங்களுக்கு? சரி அந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருக்கோம் அஸ்வினோட இது பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம இந்த பண்ணது ஐபிஎல்ல ப்ளே பண்ணுவோம் இந்த ஆங்கிள்லாம் யோசிக்கல, பட் அப்போயே வந்து இது ஜடேஜாக்கு பிடிச்ச பாட்டு, சரி அப்போ நம்ம சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறோம் பேக்ரவுண்டில் போடுறேன் அந்த ஆங்கிள் தான் மைண்டில் இருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் கன்ஃபார்ம் ஆன உடனே ஸோ இனிஷியலாக கொஞ்சம் சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணணும்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலாம், அது அப்போவே வந்து இந்த சாங் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணணும்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பட் கரெக்டான மூமெண்ட் கரெக்டான டைமில் கண்டிப்பாக வந்து இந்த ட்ராக்கை ப்ளே பண்ணணும் அப்படி. சரி அப்போ அதாவது நான் இதுவும் அந்த கிரவுண்டில் இருக்க ஆடியன்ஸ் பாயிண்ட்லேயும் ப்ளஸ் ஜடேஜாக்கு பிடிச்ச பாட்டுங்கிற ஒரு ஆங்கிளில் போடணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு.
ஸோ பட் என் மற்ற மேட்சஸில் இது கரெக்டான அதுக்கேற்ற டைமிங் கிடைக்கல. ஸோ இது லாஸ்ட் மேட்ச் கரெக்டாக வந்து சரி ஓகே அந்த அதுக்கு முந்தின மேட்ச் மன்னிப்பாயா பிளே பண்ணியிருந்தோம், ஏன்னா அதுக்கு அவர் லைட்டாக ஃபீல் பண்ணார் மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ எல்லாருமே பிளேயர்ஸ் ஒரு சிஎஸ்கே நம்ம வந்து தோனி எல்லாருமே தோனி ஃபேன் தான், சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணால் தோனி ஃபேன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பட் ஒரு ஒரு தோனி ஒரு சிஎஸ்கே ஃபேன் அஸ் எ கிரிக்கெட் ஃபேன் வந்து மற்ற ஆடியன்ஸ்லாம் இப்படி தோனி வரணும்னு எல்லாருமே ஆசைப்படும், பட் ஜடேஜா அவுட் ஆகி அது கொஞ்சம் நமக்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளே அப்படி ஃபீல் பண்ணுறப்ப ஒரு பிளேயராக அவருக்கு வந்து அது மனசில் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால சரி அந்த மன்னிப்பாயா பிளே பண்ண. ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஓகே அவருக்கு இது அவரோட ஃபேவரட் ட்ராக், இதை கண்டிப்பாக பிளே பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவரோட என்ட்ரிக்கு பிளே பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்மளோட அந்த மேட்ச் சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருந்துச்சு, கண்டினியூஸாக விக்கெட் போயிருந்தது. ஜடேஜா என்ட்ரான மொமெண்ட்டும் ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான நோட்டில் இல்லை. சரி இப்போ இந்த சாங் வந்து பெருசாக சூட் ஆகாது, ஆடியன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாங் அப்போ அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஹாப்பி நோட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல வைபான ஒரு மொமெண்ட்டாக இருந்தோம். சரி இப்போ கரெக்டாக ஜடேஜா அந்த பவுலிங் போட்டு அந்த ஓவர் அப்போ தான் போட்டு முடிக்கிறாரு, இப்போ பிளே பண்ணால் ஒரு மாதிரி சூட் ஆகும். சரி ரெண்டு ஆங்கிள், ஒன்று வந்து ஆடியன்ஸ்க்கு எத்தனை பேருக்கு வந்து ஜடேஜாவோட ஃபேவரட் ட்ராக்னு அஸ்வின் சொன்னதுன்னு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே ஆமாம், நிறைய பேர் தெரியாது, நிறைய பேருக்கு அந்த கிரவுண்டில் இருக்கவங்களுக்கு அது பெருசாக அதை வீடியோவாக அதுக்கப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் அதை பார்த்தப்பறம் தான் தெரியும், பட் நிறைய பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் அந்த சாங்குக்குன்னு ஒரு பவர் இருக்கு, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட். சிஎஸ்கே வந்து ஆல்வேஸ் ஃபேமிலில, சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரி ஓகே இப்படி ரிலேட் ஆகலனாலும் ஆடியன்ஸ் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளே பண்ணது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கரெக்டாக, அதுக்கு அந்த பாட்டை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு பால்லையோ ரெண்டு பால்லையோ இம்மிடியட்டாக விக்கெட் வேறு மொமெண்டம் மாறிடுச்சு. ஸோ பயங்கர, ஸோ அதனால் வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தவர் அவர் எம்சி வந்துட்டு இந்த சாங்கை போட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு விக்கெட் வந்திருக்குது, ஸோ வந்து திருப்பியும் போடுறோம், நீங்கள் எல்லாரும் இதுக்காக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படியே அந்த விக்கெட் வந்தோடனே அந்த சாங்கை கண்டினியூ பண்ணோம். ஓகே ஓகே, தென் அகெயின் க்ரௌட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிச்சு. திருப்பி அந்த சாங்கோட அந்த அப்போயே தெரிஞ்சிச்சு ஹோல் ஆடியோ ஹோல் ஸ்டேடியமே வந்து அந்த சாங்க்கு அவ்வளோ வைப் பண்ணாங்க. ஸோ திருப்பி கன்ஃபார்மாக நம்ம வின் அப்படிங்கிற ஒரு 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 பாயிண்ட்டில் தெரிஞ்ச உடனே திருப்பி அந்த சாங்கை போட்டு எல்லாரும் எழுந்திரிச்சு ஃப்ளாக் ஆட வச்சு, தட் வாஸ் லைக் வெரி வெரி மெமரபிள் கண்டிப்பாக. அண்டு நம்ம சவுண்டு கொடுக்குறோம், நம்ம சவுண்டு போடுறோன்றதை தாண்டி சென்னையோடைய சவுண்டு, அதாவது க்ரௌட் சவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நம்ம பார்த்தோம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் இருக்கிறதுல அதிகமான டிபி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து சென்னையோடைய க்ரௌண்டு தான். அதுவும் தலை டாஸுக்கு வந்தாலும் சரி, தலை பேசினாலும் சரி, தலை பேட்டிங் வந்தாலும் சரி, அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டை ஒரு டிஜேவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி என்னன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மேட்சஸ் நாங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுவோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் சைட் இந்தியா எல்லாமே இந்த மாதிரி ஆன்லைன் டிவியில் டிவியில் பார்க்குறவங்க ஓடிடியில் பார்க்குறவங்க அவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா மற்ற ஸ்டேடியமில் இருக்கிற மியூசிக் எல்லாமே கேட்குது, சென்னையில் ப்ளே பண்ணுறது நீ ப்ளே பண்ணுறது எதுவுமே சாங்ஸ் எதுவுமே கேட்கல அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து இதை ஒரு வெரியாக வந்து ப்ராட்காஸ்ட் டீம் கிட்ட ரைஸ் பண்ணேன், இப்படி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க சரி நாங்கள் கிரவுண்டில் இருக்கோம். ஸோ அதனால் சென்னை, ஏன்னா இப்போ நான் வந்து மற்ற டீமோட மேட்ச் இப்போ சென்னையோட மேட்சே வந்து வேற கிரவுண்ட்ல நடக்கிறப்ப நானே ஓடிடியில் பார்க்குறப்ப நல்லா கேட்குது, சென்னையில் நடக்கிறத மட்டும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய ரைஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பிசிசிஐ டீம்ல இருக்க அவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா, நான் அவர் வந்து எல்லா ஸ்டேடியமும் போய்டும் சென்னையில் இருக்கிற நாய்ஸ் எங்கேயுமே கிடையாது அப்படின்னாரு. ஸோ இது கிரவுட் பட் எனக்கு ஓகே சொல்றாங்க பட் அப்படியா இருக்கும் ப்ராட்காஸ்ட் கேன் கண்ட்ரோல் அவங்க நமக்கு நம்ம அந்த ஆங்கிள் தானே யோசிப்போம். சரி ஓகே ஓகே பட் நாங்கள் ரைஸ் பண்ணோம் ப்ராட்காஸ்ட் ப்ரொடியூசர் வரைக்கும் அவருக்கு வரைக்கும் சொன்னோம் வி வில் டேக் நோட் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சைட்லேருந்து ரெஸ்பாண்ட் வந்துச்சு விட்டாச்சு. ஸோ இது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சென்னை கிரவுண்ட் மேட்சஸ் வந்து பெருசாக மியூசிக் கேட்காது. தென் பிளே ஆஃப்ஸோட செகண்ட் மேட்ச் மும்பை வெர்சஸ் லக்னோ. ஸோ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கிரவுண்டில் இருக்கிற சாங்ஸ் அவ்வளோ கிளியராக கேட்குது, நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட் ஃபார் எனி அதர் ரீசன், ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து நம்ம சென்னை கிரவுட் கிடையாது, நம்மளுக்கு தான் இருந்தாங்க பட் அந்த நாய்ஸில். ஸோ லிட்டரலாக இது வந்து நடந்த உண்மை, எனக்கு அன்னைக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க இன்னைக்கு பிளே பண்ணுற சாங் எல்லாமே அவ்வளோ கிளியராக கேட்குது, இப்போ புரியுது ரீசன் என்னன்னு சொல்லுங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் இது கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு இப்போ தோனி உள்ள என்ட்ரப்ப பாதி டைம் ப்ளே பண்ற மியூசிக் கேட்காது, அதெல்லாம் மேட்ச் முடிச்சு இன்னைக்கு என்ன ப்ளே பண்ணீங்கன்னு மெசேஜ் அனுப்புவாங்க. மற்ற பிளேயர் ப்ளே பண்ணதெல்லாம் புரிஞ்சுது, ஆனா இவர் வரும்போது தோனி வரும்போது ப்ளே பண்ணதே எங்களுக்கு கேட்கவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் அண்ட் பொதுவாக வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் கூட வந்து டிராவல் பண்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அது ஒரு வின்னிங் ஃப்ரான்ச்சைஸ் எப்பயுமே சொல்லுவாங்களே, ஒரு ஜெயிக்கிற குதிரை கூட ஓடுறதுன்றது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஜெயிக்கிற சிங்கம் கூட ஓடி இருக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னும் சந்தோஷம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த சீசன்ல சொல்லணும்னா மியூசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி தான் சொல்லணும், ஏன்னா ஜென் அதில் இருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜென், எங்களை வந்துட்டு மியூசிக்லாம் நீங்கள் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அடுத்து நிறைய மேட்ச் ஏப்பாக்கலாம் நடக்க இருக்குது, அந்த மேட்ச் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜென் வந்து மக்களை அந்த மியூசிக்லாம் என்டர்டெயின் பண்ணுன்றது தான் எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். என்ன நீங்கள் க்ரௌடுக்கு சொல்ல வரீங்க, ஏதாவது சொல்லணுமா ஏதாவது சென்னை மக்களுக்கு?
தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் இவ்வளோ வைரல் ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்குன்னா அதுக்கு ப்ரைமரி ரீசன் வந்து கிரவுண்டில் வந்து ஆடியன்ஸ் தான். ஸோ என்கிட்டே கேட்டாங்க, இப்போ அகமதாபாத்தில் ப்ளே போய் ப்ளே பண்ண உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா ப்ளே பண்ணுவீங்களா? அதனால் சி அது வந்து ஒரு பெரிய ஹானர், கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். பட் ஆனால் என்னால் வந்து இங்கே அன்புடன் சேப்பாக்கில் கிரியேட் பண்ண மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியுமானா தெரியாது, தெரியாது, ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஏன்னா நம்மளோட ஆடியன்ஸ் இவ்வளோ, இந்த இவ்வளோ ஒரு என்னோட கரியர்லேயே வந்து இந்த டூ மந்த்ஸ் அவ்வளோ மெமரபிள், இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வந்து ஒரு இது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நம்ம ஆடியன்ஸ் தான். ஸோ அந்த கிரவுண்ட் ஆடியன்ஸ்க்கு என்னோட ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ். சூப்பர். அதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஜென்னை வந்துட்டு ரொம்ப எங்கேயும் தேட தான் தேவையில்லைங்க. ரேடியோ சிட்டி ஆஃபீஸ்க்குள்ளே டேங்க்னு ஒன்று இருக்குது, டேங்க்லேயே ஜென்னு இருப்பாப்பில். ஆனால் அப்போலாம் நாங்கள் வந்துட்டு ஜென்னை பதே ஜென் ஹாய் அப்படின்னு தான் போகமே தவிர, இன்றைக்கி ஏன் ஒரு இன்டர்வியூவாக பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜென் டிஜேனா அப்பயும் டிஜே தான், அப்பயும் அவருடைய ஒர்க்கை இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ மேலே ஏற்றியும் அப்போ குறைச்சோம் அப்படின்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ ஒரு கனெக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ஒரு கனெக்ட் தான் இவ்வளோ தூரம் அவரை கொண்டு போயிருக்கு. இன்னும் மேலும் நிறைய இடத்துக்கு போகணும்னு சொல்லி உங்களுக்கு பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ரேடியோ சிட்டி, அண்ட் தொடர்ந்து உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யுங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.